அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த பெயர்ச்சியினால உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தராடம் 2-3-4 பாதங்கள், திருவோணம் 1-2-3-4 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். ராகு கேது பெயர்ச்சிங்கிறது 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும், அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மற்ற கிரகங்கள் நேர்கதியில சஞ்சாரம் செய்வாங்க, ஆனா இந்த நிழல் கிரகங்களான ராகு கேது மட்டும் ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மேஷராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. இது உங்களுக்கு 3 வீடு. அடுத்து இப்போ துலாம் ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம், 9 பாவகம். ராகுவும் கேதுவும் அடுத்த 1.5 ஆண்டுகளா கன்னிராசியிலையும் மீன ராசியிலையும் இருக்க போறாங்க, அதாவது 3-9 உட்கார போறாங்க. உங்க முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவானும் உங்க பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவானும் அமர்றாங்க. பொதுவா மற்ற கிரகங்கள் வக்ரம் அடைந்தாலும் இந்த ராகு கேதுக்களுக்கு வக்ரகதி எல்லாம் கிடையாது, அதிசாரம் அடையாத கிரகங்கள். அதனால அடுத்த 18 மாதங்கள் 1.5 ஆண்டு காலமும் ஒரே இடத்துலதான் இருப்பாங்க, எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இவங்க மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மகர ராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அனுசரிச்சு யோசிச்சு நிதானமா செயல்படக்கூடிய ராசிகள்ல முக்கியமான ராசி மகர ராசி. கடந்த 2.5 ஆண்டுகளா ஜென்ம சனியில மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தப்பட்டு ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கூட இந்த வக்ரக சனியினால சில தடங்கல்கள், சில அலைச்சல்கள், சில பிரச்சனைகள், ஏன் இன்னும் சில இழப்புகள், அசிங்கங்கள், அவமானங்கள், சிலர் மனசுல நம்ம செஞ்ச விஷயம் கரெக்டா தப்பா, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இல்ல நம்ம இப்படி இந்த விஷயத்த செஞ்சிருக்கலாமோ, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோ, ஒரு வீடு கட்டுற விஷயத்துல நம்ம வீடு கட்டினது சரியா, இல்ல வீடு வாங்கினது சரியா, கல்யாணம் பண்ணது சரியா, நம்ம வாங்குற நகை ட்ரெஸ் எல்லாமே கரெக்டான, ஒரு முறைக்கு இருமுறை நீங்களே உங்களை குவெஸ்டின் கேட்டுக்கிறீங்க பாருங்க. அப்போ மனசுல எந்த அளவுக்கு காயப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்கிறத சொல்லி புரிய வைக்க முடியாது. பல வழிகளிலும் பிரச்சனைய தாங்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, மனசுல ஓடக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குமே தவிர நிஜமான விஷயங்கள்ல அது சாதகமா இருக்காது. ஒரு விஷயத்துல நம்ம ஒருத்தவங்க கிட்ட தெளிவா பேசி இதுதான் விஷயம், இப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்காமலே போயிடும். யார நாம நம்பி முடிவெடுக்கிறோமோ, யார நம்பி செயல்படுறோமோ, அவங்களே நமக்கு உற்ற துணையா இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் தோல்வி, எல்லா விஷயத்திலையும் அகல கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இன்னும் சொல்ல போனா நம்ம சுய ஜாதகத்துல நம்ம இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலை நமக்கு கொடுக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலுமே உங்களுக்கு 7.5 சனிங்கிறது ஒரு மிகப்பெரிய இடியாவே இருக்கும். ஓப்பனா சொல்ல போனா உங்க தலையில தட்டி நீங்க யாருங்கிறத உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். நீங்க பெரிய மனிதரா இருந்தாலும் சரி, உங்க லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு ராகு கேது ஒரு சிறு மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சிய 3 விதமா பிரிச்சுக்கலாம், அதாவது 18 மாதத்தை 6-6 மாதமா பிரிச்சுக்கலாம். இந்த 3-6 மாதங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான பாசிட்டிவா உங்களுக்கு கொடுக்க போறாங்க, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கரெக்ட் அலர்ட்டா இருக்கணும், இதையெல்லாம் இப்போ பார்க்கலாம். ராகுங்கிறவரு ஒரு மென்மையான கடவுள், அதே மாதிரி கேது பகவானும் மென்மையான கடவுள் தான். இவங்களுடைய மென்மைங்கிறது எப்படின்னு பார்த்தா நம்ம என்ன செய்யறோம், எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து மாறுபடும். ராகுடைய கேரக்டர் எப்படின்னா ஒருத்தவங்களை சுழட்டி அடிச்சு 0 கொண்டு போய் விட்டுருவார். ஆனா அதே கேதுவுடைய குணம் எப்படின்னா ஒருத்தவங்க 0 இருந்தா கூட அவங்களை எழுப்பி கொண்டு வருவார்.
ஞான காரகன்னா யாரு? கேது பகவான் தான். ஒருத்தவங்களுக்கு அதிகமான ஆன்மீக நாட்டம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா கேது பகவானால தான். ஒருத்தவங்களுக்கு அதிகமான கோபம் ஏன் வருதுன்னு பார்த்தா ராகு பகவானால தான். சோ இந்த ராகுவும் கேதுவும் இருவிதமான கலவைகளை கொண்டவங்க. இவங்க பார்வைகள்ங்கிறது ஏழாம் இடம். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. மறைமுகமா சொல்லணும்னா பார்வைகள் கிடையாதுன்னே சொல்லலாம். ராகு கேதுகளுக்கு பார்வைகள் கிடையாது. இப்போ ராகு மூன்றுல அமர்ந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், கேது ஒன்பதுல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார்னு பார்க்கலாம். முதல்ல ஆறு மாதங்கள்ல, ஃபர்ஸ்ட் ஆறு மாதத்துல எந்தவித பிரச்சனையும் பெரும்பாலும் நடக்கவே நடக்காது. ஏன்னா முதல் ஆறு மாதம் உங்களுக்கு பரிபூரண சாதகமான மாதமா இல்லைனாலுமே 50-50 கலவையா போகும். 50% அளவுக்கு சுப பலன்களையும் 50% அளவுக்கு அசுப பலன்களையும் கொடுப்பாங்க. பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இந்த காலகட்டத்துல நீங்க வச்சுக்காதீங்க. வீடு கட்டணும், பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும், சரசரன பணம் சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், நான் நாளைக்கு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கலாம். ஆனா உழைக்காம இருக்காதீங்க. இந்த ஆறு மாதத்துல நிதானமா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நம்ம என்ன செய்யணும், நம்மள சுற்றி இருக்கவங்க யாரு, அவங்க என்ன மாதிரியான பிளான்லாம் பண்றாங்க நமக்கு எதிராக, யார்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம், எதெல்லாம் நமக்கு பெஸ்ட்டு எதெல்லாம் நமக்கு ஒஸ்ட்டுங்கிற விஷயத்த ரொம்ப யோசிச்சு நிதானமா செய்யுங்க. அடுத்த ஆறு மாதம் நீங்க முதல் ஆறு மாதத்துல என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அதையெல்லாம் பண்ணுங்க. வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. ஆனா எல்லா விஷயத்திலையும் சற்று கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மறக்காம செய்யுங்க இந்த காலகட்டத்துல. இப்போ நீங்க வெளிநாடு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசுங்க. நீங்க புதுசா உங்க பணத்தை இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களா, அதை பண்ணுங்க. உங்க சந்தோஷத்தை எதில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணலாம். அப்ப சந்தோஷத்தையும் அடையலாம். சுப செலவுகள் செஞ்சு மனசுக்கு திருப்தியை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த இரண்டாம் ஆறு மாதம் தான். மனசுல இருக்க விஷயத்துக்காக போராடணும், போராட்டம் அதிகமாகும். ரொம்ப போராடுறோமே, ஒரு கட்டத்துல சே என்ன இது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு போராட்டம் அதிகமாகி சுத்தி உள்ளவங்க நம்மள பார்த்து பொறாமப்படுவாங்க. இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை, கவனம் தேவை. அதே நேரத்துல சிந்தனை இறைபக்தி இருந்தா அதிகமா ரொம்ப சீக்கிரமா சரசரன்னு நீங்க முன்னேறிடுவீங்க. ரொம்ப கிராஜுவலா சில பேர் இருப்பாங்க, அதாவது ரொம்ப பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய அளவுல ஆசை அதெல்லாம் இல்லாம இயல்பா வேலை பார்க்கறாங்கன்னா கவலைப்படாதீங்க. இயல்பா உங்க லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சாதாரணமா குட்டி குட்டி மன கஷ்டங்கள், குட்டி குட்டி போராட்டங்கள் இருக்கும் இல்லையா? 70 வயசு ஆகுது, உடம்பு ரொம்ப படுத்துது, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா, இல்ல எனக்கு வேணுங்கிற சம்பளம் வருமா, சொத்துல ஏதாவது பிரச்சனை வருமா, உடன்பிறப்புகளே என் சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க, ஏன் இப்படி இருக்கு, அரசியல்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, போலீசார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கு, என் நேர்மைக்கு இழுக்கு வர மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்தாலும் சரி இதுல இருந்து முழுவதுமா விடுபட இந்த இரண்டாம் ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு உகந்த மாதம். ரொம்ப கிளியரா சொல்லணும்னா நீங்க போராடுனா வெற்றிங்கிறது உறுதி. கடைசி ஆறு மாதம் சூப்பரான டைம், உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய நேரம். ராகு மூன்றுல இருக்கார், குரு அஞ்சுல இருக்கார். வேற என்ன வேணும்? இன்னொரு முக்கியமான விஷயம், குரு அஞ்சுல உட்காந்து கேதுவை பார்ப்பார். இது அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க பட்டாசு மாதிரி வேலை பார்ப்பீங்க, சுத்தி சுத்தி வேலை பார்ப்பீங்க. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி ஓரளவுக்கு சனி பகவானுடைய பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் அது. அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு அடிமட்டத்துல இருந்தாலும் சரி நீங்க மேல வந்துடுவீங்க. நீங்க அடிமையா ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா கூட அங்கிருந்து வெளியில வருவீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தையே பிறக்கல அப்படின்னா கூட நீங்க நினைத்த மாதிரி குழந்தை பிறக்கும். இதே மாதிரி பிசினஸ்ல ரொம்ப கீழ் லெவல்ல போயிட்டீங்க, பெரிய அளவுல கடனாளி ஆயிட்டீங்க, கடன் ரொம்ப கழுத்தை நெரிக்குது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இடம் உங்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க, மத்தவங்க அதை அபகரிக்க பாக்குறாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில கூட கோபுரத்தை கூட உங்களால நிமிந்து பார்க்க முடியல, கோவிலுக்கு கூட போக முடியல, கண்ணு தெரியல, இல்ல உடல் நலத்துல பெரிய அளவுல பாதிப்பு, உடம்புல இருக்கக்கூடிய அவஸ்தைகளை சொல்லி மீள முடியாம இருக்கு. இந்த மாதிரி என்ன விதமான பிரச்சனைகள் கேள்விகளா இருந்தாலும் சரி
அத்தனை கேள்விகளுக்கும் 1000 கேள்விகள் இருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பதிலும் உங்களுக்கு நன்மையானதா சாதகமானதாவே அமையும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான காலகட்டம் அது. மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறத நிச்சயமா அந்த கடைசி 6 மாத காலகட்டம் கொடுக்கும். முயற்சி செஞ்சா மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.